அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல், அத்தியாயம் 12, தலைப்பு ஒப்புரவாகுதலின் பாடம் மனிதன், பக்கம் 508 முதல் 515 வரை. பராக்கிரமசாலிகளில் வல்லவர்களும் அவனுக்கு துணை நின்றவர்களும் பாதாளத்தில் சியோனில் மறதி நிலையில் நடுவிலிருந்து அவனோடே பேசுவார்கள். எசேக்கியேல் 32 அதிகாரம் 21 வசனம். இங்கே எகிப்து மறக்கப்பட்ட நிலைக்கு கடந்து போகிறது. எகிப்து வீழ்ச்சியடையும் முன்னரே அது பராக்கிரமசாலிகளின் தேசமும் மறக்கப்பட்ட நிலைக்கு போய்விட்டன. இங்கே எகிப்து தனது வீழ்ச்சியை பற்றி தானே கூறுவது போன்றுள்ளது. வரலாறு தான் கற்றுக் கொடுத்த பாடங்களை திரும்பவும் நினைவுபடுத்துகிறது. பராக்கிரமசாலிகளுக்கு கெடியுண்டாக்குகிறவர்களாயிருந்தும் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விழுந்து தங்கள் யுத்த ஆயுதங்களோடு பாதாளத்தில் இறங்கின சியோல் மறதி நிலை. எசேக்கியேல் 32 அதிகாரம் 27 வசனம். மேசேக் தூபால் ஆகியோரின் அழிவை குறித்து தீர்க்கதரிசி முன்னறிவித்தார். அவர்கள் தங்கள் போர் ஆயுதங்களோடு எவ்வாறு பாதாளத்தில் இறங்கி இருக்க முடியும்? போராயுதங்கள் அவற்றின் பணிகள் மறந்துடிக்க வேண்டிய நிலையை சுட்டிக்காட்டும். இம்மானுவேல் தேவ ராஜ்யத்தை துவக்கி இருக்கும் போது பூமியின் மக்கள் எல்லாம் அந்த ஆசீர்வாதமான ராஜ்யத்திற்கு கொண்டு வரப்படும் போது இவர்களே புதுப்பிக்கப்படாமல் நித்திய அழிவிற்கு போய்விடுவார்கள் என அறிந்து நம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். 46 சங்கீதம் 9 வசனம் என்பதே மகிமையின் வாக்குத்தத்தங்களாகும். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாழ்கள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாக இருக்கும். ஓசியா 13 அதிகாரம் 14 வசனம். சியோன் என்பது சித்திரவதைக்குள்ளாக்கும் ஓர் இடமன்று என்பதை இதுவரை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இந்த வசனத்தை படித்தார்களானால் அவர்கள் உண்மையை உணர்ந்து தெளிவடைவார்கள். அதோடு மட்டுமல்லாமல் கர்த்தர் சியோன் என்கிற பாதாளம் முற்றிலும் அழிக்கப்படும் என்று சொல்லியிருப்பதின் மூலம் அப்படிப்பட்டவர்கள் நரக போதனையாளர்கள், எரிநரகம் இல்லை, சித்திரவதையும் இல்லை என புரிந்து கொள்வதால் ஆறுதல் அடைவார்கள். இதுவரை கேட்டும் கண்டும் நரகத்தை நம்புகிறவர்கள் இனிமேலாவது நித்திய நித்தியமாக இராதபடி பாதாளம் அழிக்கப்படும் என்ற உண்மையை புரிந்து கொள்வார்களாக. ஏனெனில் தேவன் தாமே பாதாளம் அழிய கடவுது என்று கட்டளையிட்டார். சத்தியத்தின் அடிப்படையில் இந்த செய்திகள் எல்லாம் எவ்வளவு எளிமையாயும் நேர்த்தியாயும் அழகாயும் இருக்கின்றன. நமது அருமையான மீட்பரால் அதற்குரிய ஈடுபலி செலுத்தப்பட்டாயிற்று. ஆனாலும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை முழுவதும் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர்களுடைய மனவாளனாலேயே கர்த்தரோடு மகிமைப்படுத்தப்படும் வரை காத்திருக்க வேண்டியுள்ளது. அதன் பிறகு மனுக்குளம் முழுவதும் சியோல் என்ற பாதாளத்திலிருந்தும் மறக்கடிக்கப்பட்ட நிலைமையிலிருந்தும் மீட்டுக் கொள்ளப்பட்டு விடுதலை அடைவார்கள். பிரதான அல்லது முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பாக்கியவான்களாகிய மனவாட்டி உயிர்த்தெழுந்தவுடன் அப்போஸ்தலர்கள் சொன்ன வார்த்தை முற்றிலுமாக நிறைவேறும். அந்த வார்த்தை அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு எதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 54-55 வசனங்கள். 1000 வருட அரசாட்சியின் போதுதான் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற வார்த்தை நிறைவேறும். மரணம் எப்படி படிப்படியாக மனுக்குலத்தை விழுங்கியதோ அதே போல் மரணம் படிப்படியாக விழுங்கப்பட்டு போகும். இப்போது மனுக்குலம் முழுவதும் மரண தீர்ப்புக்குள்ளாக இருப்பதால் பாதாளம் அல்லது மறக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இவைகளெல்லாம் படிப்படியாக முழுவதும் நீக்கப்பட்டு போய்விடும். ஏனெனில் மீட்பராலே மனுக்குலம் முழுவதும் மரணத்திலிருந்து மீட்கப்பட்டது. புதிய உடன்படிக்கையின்படி புதிய நிலைமைகளின்படி கொடுக்கப்பட்ட ஏராளமான வாக்குறுதிகளின்படி எவரும் மறிக்க மாட்டார்கள். ஆனால் வேண்டுமென்றே தனத்தை விடாமல் பற்றி கொண்டு திரும்ப மாட்டேன் என்பவர்களே மறித்தே தீர்வார்கள்.
இதைத்தான் இரண்டாம் மரணம் என்கிறது வேதம். அந்த மரணத்திற்கு பின் எந்த விமோசனமும் இல்லை. அவர்கள் பாதாள பரியந்தம் சியோல் மரணநிலை பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்துக் கொண்டு வரும். ஆமோஸ் 9:2. தேவன் மனுக்குலத்தின் மீதான தனது வல்லமையையும் அதிகாரத்தையும், குறிப்பாக இஸ்ரேல் ஜனங்களுக்கான உடன்படிக்கையின்படி அவர்களை ஆசீர்வதித்தலும் ஆகிய தகவல்களை உயர்ந்த உருவக மொழியில் கூறுகின்றார். இஸ்ரேலில் தனிப்பட்டவர்களை மட்டுமல்ல, அந்த தேசம் முழுவதுமாக அவர் திட்டத்திற்கு இணங்காதவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள். அவருடைய எச்சரிக்கைக்கு கீழ்ப்படிந்தால், மனமாறினால் பாதாளத்திலிருந்து மீட்கப்பட்டு கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்களாயிருப்பார்கள். தேவனுடைய எச்சரிப்பை கேட்காததால் பூமியின் எல்லைகளுக்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள். அக்காலத்தில் தீர்க்கதரிசி ஆமோஸ் மூலமாக முன்னுரைக்கப்பட்ட செய்தி, அவருடைய வாக்கு சத்தம் இன்று நிறைவேறியது. அந்நாளிலே 1000 வருட அரசாட்சியிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து என் ஜனமாகிய இஸ்ரேலின் சிறையிருப்பை திருப்புவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸ் 9:13-15. நிரந்தரமான சித்திரவதைக்கு செல்லும் வழியை தங்களுக்கு தாங்களே யாரும் தோண்டிக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் இஸ்ரேல் தேசமோ தங்களுக்கு குழியை வெட்டி கொண்டு பாதாளமாகிய மறதி நிலைமைக்கு சென்றார்கள். இருந்தாலும் தேவன் அதை தடை செய்வார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். யோனா 2:2. யோனா விழுங்கிய பெரிய மீன் வயிற்றில் நரகம் அல்லது பாதாளத்தில் 3 நாட்கள் இரவும் பகலும் இருந்தார். இவ்விடத்திலிருந்து தான் யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அந்த மீன் வயிற்றிலிருந்துதான் யோனாவை மீட்டு வெளியே கொண்டு வந்தார். அதிலிருந்து அவன் மீட்கப்படாதிருந்தால் அதுவே அவனுக்கு மறக்கடிக்கப்படும் நரகம் என்றும் பாதாளம் அழிவு என்றும் சொல்லப்படும் மரண நிலையாகும். அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே தரியாமல் அவன் தன் ஆத்துமாவை பாதாளத்தைப் போல விரிவாக்கி திருப்தியாகாமல் மரணத்திற்கு சமானமாய் ஜாதிகளையும் தன் வசமாய் சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாக கூட்டிக் கொண்டாலும். ஆபகூப் 2:5. இங்கே அடுத்த தேசத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளக்கூடிய பேராசையுடைய நாட்டை பற்றி குறிப்பிடப்படுகிறது. இது தற்காலத்தில் வளர்ச்சியடைந்த நாடுகள் சில வளர்ச்சியில்லாத நாடுகளை அடிமைப்படுத்த பலவிதமான கட்டுப்பாடு தடைகளை விதித்து ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருப்பதை வெகு பொருத்தமாக எடுத்துரைக்கிறது. அல்லது இது பாவ மனுஷனையும் அவன் சூரியனுக்கு கீழே உள்ள சகல தேசங்களிலிருந்தும் வருவாயை பெருக்கிக் கொள்ள எடுத்துக்கொள்ளும் பேராசையையும் எடுத்து காண்பிக்கிறது. எது எவ்வாறு இருப்பினும் பேராசை மரணத்தை போல இருந்து அதனால் எவ்வளவு செல்வத்தையும் அபகரித்தாலும் திருப்தி அடையாத நிலையையே இது காண்பிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் காணப்படும் ஹேடேஸ் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். புதிய ஏற்பாட்டில் கிரேக்க சொல்லான ஹேரிஸ் என்கிற சொல்லுக்கு சமமான எபிரேய சொல் சியோல் ஆகும். பழைய ஏற்பாட்டு மேற்கோள்களை அப்போஸ்தலர்கள் புதிய ஏற்பாட்டில் எடுத்து கூறும்போது சியோல் பாதாளம் என்று வருகின்ற இடங்களில் எல்லாம் ஹேரிஸ் என்ற கிரேக்க சொல்லே எடுத்தாளப்பட்டு வருகிறது. புதிய ஏற்பாட்டில் ஹேரிஸ் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ள சில இடங்களை கீழே காண்க. வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, இனி பாதாள பரியந்தம் ஹேரிஸ், மறதி நிலை மட்டும் தாழ்த்தப்படுவாய். மத்தேயு 11:23. நித்திய எரிநரகத்திற்கு கப்பர்நகூம் தள்ளப்பட்டது உண்மையல்ல, அல்லது அது பாதாளமாகிய கல்லறைக்கு சென்றது என்பதும் உண்மையல்ல. ஆனால் அது மறக்கப்பட்ட நிலைமைக்குள் சென்று விட்டது, அதாவது அது முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது என்பதே உண்மை. நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுவாயிருக்கிறாய், இந்த கல்லின் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் ஹேதேஸ், மறதி நிலையின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. மத்தேயு 16:18. அப்போஸ்தலர் பேதுரு கர்த்தராகிய இயேசுவை தேவனுடைய குமாரன் என்றும் மேசியா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றும் அறிக்கையிட்டார். முழு திருச்சபையும்
கற்பனையிலே கட்டப்பட்டதுதான். அது அசையாமல் நிலைநிற்கும் என்பது உண்மை. நாம் ரட்சிக்கப்பட ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவையே அல்லாமல் வேறு எந்தவித நாமமும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. நமது கர்த்தர் பேதுருவை ஜீவனுள்ள கல்லாக குறிப்பிடுகிறார். அதுபோலவே பேதுருவும் தேவனிடத்தில் உடன்படிக்கை செய்து கொண்ட யாவரும் ஜீவனுள்ள கற்களாக இயேசு கிறிஸ்துவின் அஸ்திவார கல்லோடு இணைந்து இசைவாக கட்டப்பட்டு வருகிறார்கள் என்கிறார். 1 பேதுரு 2:5. இவர்கள் ஆவியினால் தேவன் வாசம் செய்வதற்கேற்ற மாளிகையாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறார்கள். அவர் குடியிருக்க தகுதியுள்ள மகிமையுள்ள வாசஸ்தலமாக அது தயாராகி வருகிறது. இதிலிருந்து பூமியின் குடிகளே எல்லாம் அவர் ஆசீர்வதிப்பார். இதுவும் அல்லாமல் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளானவர்கள் யாவரையும் வருங்கால ஆலயத்திற்குரியவர்களாக சேர்த்துக் கொள்கிறார். அப்படிப்பட்டவர்களை தற்காலிகமாக மரணத்திற்கு ஒப்புவிப்பதை தேவன் அனுமதிக்கிறார். அதனால் மற்றவர்களைப் போலவே இவர்களும் மரணத்தில் மரண நிலைமைக்கு அனுப்பப்படுகின்றனர். அவர்களுக்கு தைரியம் அளிக்கவே மரணம் அவர்களை மேற்கொள்வதில்லை என்று உறுதியளிக்கின்றார். எனவே மரணத்தின் வாயில் எப்பொழுதுமே அவர்களுக்கு மூடப்பட்டிருப்பதில்லை. பிதாவாகிய தேவனின் வல்லமையினால் கர்த்தராகிய கிறிஸ்து பாதாளம் மரணம் ஆகியவற்றின் வல்லமையிலிருந்து அவற்றை நொறுக்கி வீழ்த்தி விட்டு உயிர்த்தெழுந்தார். அதை போலவே அவருடைய திருச்சபையாரும் மரணமாகிய மறக்கப்பட்ட நிலையிலிருந்து கிறிஸ்துவின் சாயலாக முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவார்கள். இது வேதாகமத்தில் எல்லா வசனங்களோடும் சாட்சி பகர்கிறது. இதற்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தையை விளக்க முற்பட்டால் அது ஒரு பொருளையும் தராது. வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். ஹேதேஸ் மறதிநிலை. லூக்கா 10:15. கப்பர்நகூம் பட்டணத்தில் இயேசு சில காலம் தங்கியிருந்ததினால் அது கிறிஸ்துவின் போதனைகளை கேட்கும் பாக்கியத்தையும் அவர் செய்த அற்புதங்களை காணும் பாக்கியத்தையும் பெற்றிருந்தது. இந்த பெருமைகளால் உயர்வு லவிச்சியாக வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணியிருந்ததை சரியான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள தவறியதினால் இந்த பட்டணம் எவ்வளவாய் உயர்த்தப்பட்டதோ அவ்வளவாய் தாழ்த்தப்படும் என்றார். அதனால் அந்த பட்டணம் முழுவதும் மரண நிலையான மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படும் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து ஹேதேஸ் மரண நிலை. லூக்கா 16:23. வேதாகமத்தில் உள்ள இந்த ஒரு பகுதி மட்டும் பாதாளத்தில் ஹேதேஸ் அல்லது சியோல் சந்தோஷம் சித்திரவதைப்படுகிற சிந்தனை காணப்படுகிறது. பாதாளத்தில் கல்வியும் அறிவும் வித்தையும் உணர்வும் இல்லையே என்று மற்ற எல்லா இடங்களிலும் சொல்லியிருக்க, இதற்கு நேர்மாறாக எந்த ஒரு இடத்தில் வேதனை என்கிற சொல் வந்திருப்பதால் இதனை ஒரு உவமை என்று விளங்கிக் கொள்ளலாம். இன்னொரு இடத்தில் இந்த உவமையை விளக்கும்படியாக ஐஸ்வர்ய நிலையில் இருப்பது யூத தேசம் என்றும் அவர்கள் தீர்க்க தரிசனத்தின்படி சித்திரவதைக்குள்ளாக வேண்டும் என்றும் சித்தரிக்கின்றார். இஸ்ரேல் தேசம் முழுவதும் மரணத்திற்கு ஒப்பாக மரணப்பட்ட நிலைமைக்கு சென்றது என்பது உண்மையே. இஸ்ரேலர்கள் பூமியின் எல்லா தேசங்களுக்குள்ளும் சிதறடிக்கப்பட்டனர். சிதறடிக்கப்பட்ட தேசங்களில் சித்திரவதைக்குள்ளானார்கள். அவர்கள் தங்கள் இயேசுவை ஏற்றுக் கொள்ளாததினால் இந்த சாபத்திற்குள்ளானார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்கும் வரை இஸ்ரேலர்களின் உபத்திரவங்கள் தொடரும். அதன் பின்பு தெய்வீக உடன்படிக்கையின்படி தேவ கிருபை பெற்று மீட்கப்படுவார்கள். ரோமர் 11:26-29. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். ஹேதே மரணநிலை. அப்போஸ்தலர் 2:27. இந்த வசனம் சங்கீத புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. தற்போதைய பிரச்சனை என்னவென்றால் ஆத்துமா சரீரம் எது பாதாளம் சியோல் ஹேதேஸ் ஆகியவற்றிற்கு செல்கிறது என்பதை ஆராய்ந்தறிய வேண்டும். இந்த வசனத்தின்படி நமது கர்த்தராகிய இயேசுவின் ஆத்துமா ஹேதேஸ் சியோலுக்கு சென்றது என்பது திட்டவட்டமாக போதிக்கப்படுகிறது. எனவே பாதாளத்திலிருந்து அவருடைய ஆத்துமா உயிர்த்தெழுந்து மீட்டுக் கொள்ளப்பட்டது.
இவ்விதமாகவே தாவீதின் ஆத்துமாவும் பாதாளத்திற்கு சென்றது. ஆனால் இன்னும் உயிர்த்தெடுப்பப்பட்டு மீட்கப்படவில்லை. முதலாவதாக உயிர்த்தெடுப்பப்படும் இயேசுவின் சரீரமாகிய திருச்சபையாரின் உயிர்த்தெழுதலுக்கு பின்னரே தாவீதின் ஆத்துமா உயிர்த்தெழுப்பப்படும். அப்போஸ்தலர் 2:29, 34, எபிரேயர் 11:32-39 அவன் தாவீது கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்திலே ஹேரேஸ் மரபு நிலையிலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். அப்போஸ்தலர் 2:31 நாம் ஏற்கனவே பார்த்த சத்தியத்தை இது மேலும் உறுதிப்படுத்துவதாக அமைகிறது. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே ஹேதேஸ் மரபு நிலையே உன் ஜெயம் எங்கே? 1 கொரிந்தியர் 15:55 அப்போஸ்தலர் தனது வாதத்தை உறுதிப்படுத்த பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை மேற்கோளாக எடுத்து காண்பிக்கிறார். மறைத்தோருக்குள்ள ஒரே நம்பிக்கை உயிர்த்தெழுதலாகும். அதாவது வெறும் சரீர உயிர்த்தெழுதல் அல்ல. அவர் தெளிவாக கூறுகின்றார், விதையாக புதைக்கப்பட்ட மேனி மேனி அல்ல, புதிய மேனியாக உயிர்த்தெழும் என்றார். 1 கொரிந்தியர் 15:37-38 காண்க. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை ஆத்துமாவுக்கே அல்லாமல் உடனுக்கல்ல. தேவன் எவ்வித மேனியை கொடுக்க விரும்புகிறாரோ அதையே உயிர்த்தெழுதலின் போது கொடுப்பார். மறித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. 1 கொரிந்தியர் 15:16-18 நித்திரைக்கு செல்லுகின்ற சரீரம் உயிர்த்தெழுப்பப்படும். மரண அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம் அழிந்துவிடும். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 516 அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.